ஸோ கைஸ், வரப்போகிற ராயல் ரம்பிள் 2022 நம்மளோட பீஸ்டின் கார்னெட் ப்ராக் லெஸ்னர் வந்து நம்பர் 30 வர போகிறாங்களா? அண்ட் அவங்க வந்து ஷாக்கிங்லி ராயல் ரம்பிளில் ஜெயிக்க போகிறாங்களா? என்னடா சொல்கிற ஒன்றும் புரியலன்னு வந்து கேட்பீங்க. அதுதான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுவோம். ரீசென்ட்லி இதை பற்றி வந்து ஸ்பெகுலேஷன் வந்து போயின்னு இருக்கு, அதை பற்றி நம்ம இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆல்சோ நம்ம எல்லாருக்குமே வந்து வேணும், ஃபின் பேலருக்கு வந்து ஒரு பெரிய புஷ் வந்து கிடைக்கணும், அட்லீஸ்ட் ஒரு டைட்டில் வந்து கிடைக்கணும், ஒரு டைட்டில் வந்து அவர் ஜெயிக்கணும், நல்லா புஷ் வந்து கொடுக்கணும் நம்ம எல்லாருமே வந்து எதிர்பார்க்குறோம். பட் ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா அவங்க ரிலேட்டட் ஒரு பெரிய பேட் நியூஸ் வந்திருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆஸ் அ ஃபின் பேலர் ஃபேன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சேட் ஆக போகிறீங்க, நானும் வந்து சேடாக தான் இருக்கேன் இந்த அப்டேட் கேட்டோன்னு. ஸோ இந்த அப்டேட்டை வந்து மிஸ் பண்ணுறாதீங்க, இதை பற்றி நம்ம இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆல்சோ டபிள்யூலியே வந்து டீச் பண்ணியிருக்காங்க, ஸோ வரப்போ ராயல் ரம்பிளில் ஜான்ஸ்னா வந்து வரப்போகிறாங்களா? ஸோ அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் வால்டரை நம்ம வால்டர்னு இனிமேல் கூப்பிடக்கூடாது, ஏன்னா வால்டரோட நேமை பார்த்தீங்கன்னா டபுள் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி பேசுவோம். இன்னுமே நிறைய இருக்குது வீடியோக்குள்ளே. ஸோ வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்போது. அண்ட் கைஸ், நம்ம சேனலில் புதுசாக வந்தீங்கன்னா இந்த சேனலில் முதல் வாட்டி பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த சேனலில் உங்களுக்கு டபுள்யூ லேட்டஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ கிடைக்கும். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம் நம்மளோட வால்டர்லேருந்து. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா வால்டர் வந்து யூகேலேருந்து அவர் வந்து செர்மனி எடுத்துட்டார், அண்ட் இனிமேல் வந்து என்எக்ஸ்டி யூகேயில் இருக்க மாட்டார். அண்ட் இப்போ வந்து அவர் என்எக்ஸ்டி 2.0 வந்துட்டாங்க, அண்ட் இன்னைக்கு நடந்த என்எக்ஸ்டி 2.0 பார்த்தீங்கன்னா மேட்சை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்கள வந்து நம்ம வால்டர் கூப்பிடக்கூடாது, ஏன்னா டபுள்யூ வந்து அவங்கள வால்டர்னு கூப்பிடாமல் அவங்களோட நேம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நியூ நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கந்தர் ஷார்க்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அவரோட வால்டர் இல்லை, ஸோ இனிமேல் அவரோட வால்டர் சொல்லாமல் கந்தர் ஷார்க்னு வந்து கூப்பிடணும். என்னடா பேர் இது, ஒரு மாதிரியாக இருக்குன்னு வந்து கேட்பீங்க, எனக்கே பேர் சொல்கிறதுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது, இதில் ஒரு பேராடா அந்த மாதிரி தான் இருக்குது, கந்தர் ஷார்க்னு வந்து வச்சுருக்காங்க. அவர் உடம்பு ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா வால்டர் தான் கட்டாக இருந்தது, சூட்டாக இருந்தது அவர் பாடிக்கும் அவர் பேருக்கும், பட் வால்டர் இனிமேல் இல்லாமல் கந்தர் ஷார்க்னு வந்து சொல்கிறாங்க. பேரே வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. அண்ட் ரீசன்ட்லி நம்மளுக்கு தெரியும் எந்த சூப்பர் ஸ்டாரோட நேம் வந்து டபுள்யூ சேஞ்ச் பண்ணுறாங்களோ அவங்களாம் வந்து ரிலீஸ் பக்கம் தான் போகிறாங்க, அண்ட் சில பேர் ரிலீஸே ஆகிட்டாங்க. ஸோ இனிமேல் பார்ப்போம் வால்டரோட சுச்சுவேஷன் என்னென்னு. பட் இதுதான் கைஸ் வால்டரோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நானே வால்டர் வால்டர்னு சொல்லியிருக்கேன். ஸோ அவரோட நேம் வால்டர் இல்லாமல் கந்தர் ஷார்க்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் இந்த பேர் அப்டேட்னு வந்து உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து பேசுவோம் சௌரவ் குர்ஜர் பற்றி. ஸோ நம்மளோட இந்தியன் ரெஸ்லர் தான், அதாவது நம்ம வீர் கூட இருந்தாங்க இல்லையா, சார் டீம் அப் பண்ணியிருந்தாங்க, ஸோ அவர் தான். ஸோ அவரை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த என்எக்ஸி 2.0 வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து ஃபஸ்ட் டபுள்யூல வந்து தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன், பட் திரும்பி வந்து அவங்கள கூப்பிட்டு வந்துட்டாங்க. அண்ட் என்எக்ஸ்டி 2.0 அவங்க வந்திருக்காங்க, பட் அவங்க வந்து ஆஸ் அ மேனேஜராக வந்திருக்காங்க, அதுவும் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரேசன் வாலர் கோசம் ஒரு மேனேஜராக இருக்காங்க. அண்ட் இது பார்த்துக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்குன்னு நான் சொல்லுவேன், ஏன்னா டபுள்யூலி வந்து ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. எல்லா இந்தியன் ரெஸ்லர் வந்து ஆஸ் அ மேனேஜராக வந்து வச்சுறாங்க, இல்லை வந்து ஒரு டேக் டீமில் வச்சுறாங்க, இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா டபுள்யூலி வந்து ஒரு நம்ம இந்தியன் ரெஸ்லர் கூட வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா சௌரவ் குர்ஜர் வந்து என்எக்ஸ்டி 2.0 வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட பிரின்ஸ் ஃபின் பேலர் பற்றி. அண்ட் உண்மையிலே இந்த அப்டேட் கேட்டோடனே நான் வந்து ரொம்ப சேட் ஆகிட்டேன், நானும் ஒரு ஃபின் பேலர் ஃபேன் தான், என்னோடய ஃபேவரட் சூப்பர் ஸ்டார் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபின் பேலரும் இருக்கார். அண்ட் இந்த அப்டேட் கேட்டோடனே கொஞ்சம் இதுவாக தான் ஆச்சு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும் ஃபின் பேலர் கோர்ஸ், ஏன்னா ஃபின் பேலரை டபுள்யூ வந்து கொடுக்க மாட்டாங்க, ஒரு நல்ல புக்கிங்கே வந்து தரமாட்டாங்க. அவங்க எல்லா மேட்சஸும் வந்து தோத்துருக்காங்க, ரீசென்ட்லி ஆஸ்டன் தியரி கூடயே வந்து அவங்க எல்லா மேட்சஸ் வந்து தோத்துருக்காங்க. அண்ட் அவங்கள எந்த டைட்டில் பிக்சர்லேயே வந்து ஃபின் பேலரை ஆட் பண்ணல, நம்ம எல்லாம் நினச்சிருந்தோம். ஸோ அவங்க வந்து கூடிய சீத்தில் யுனைடெட் ஸ்டேட் டைட்டில் பிக்சரில் வந்து வராங்க, ஸோ அது மாதிரியும் இல்லை. ஸோ என்ன தாண்டா நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இது ரிலேட்டட் பண்ண ஒரு பெரிய அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. wrestling.co பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபின் பேலருக்கு வந்து இனிமேல் புஷ் கிடைக்காது, அதாவது டபுள்யூ பார்த்தீங்கன்னா இனிமேல் ஃபின் பேலருக்கு வந்து புஷ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ டபுள்யூ வந்து டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ எப்படி வந்து டபுள்யூல ஜெஃப் ஆடி இருந்தாங்களோ அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபின் பேலரே வந்து பண்ண போகிறாங்க. அவங்க ஜஸ்ட் வருவாங்க, மேட்ச்லாம் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, அண்ட் அவங்க தோக்குறாங்களோ ஜெயிக்கிறாங்களோ கணக்கு கிடையாது. அவங்க பார்த்தீங்கன்னா நியூ சூப்பர் ஸ்டார்லாம் வராங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி அவங்க வந்து தோப்பாங்க. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நியூ சூப்பர் ஸ்டார் வந்து அவங்க ஃபின் பேலர் வந்து ஓவர் பண்ணுவாங்க. ஸோ டபுள்யூ வந்து இனிமேல் ஃபின் பேலருக்கு வந்து புஷ் தர மாட்டாங்க. லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது அவங்களுக்கு ஒரு பெரிய புஷ்னா ரோமன் ரிங்ஸ் கூட வந்து அவர் மேட்ச் கம்ப்ளீட் பண்ணார் ஃபார் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்புக்காக. அண்ட் ஸ்டில் அங்கேயோ பார்த்தீங்கன்னா அவர் மேட்ச் தோத்தார். ஆஸ் அ டீமன் ஃபின் பேலர் வந்தாலும் அங்கே பார்த்தீங்கன்னா டபுள்யூ அவங்கள தோக்க தான் வச்சாங்க. ஸோ டபுள்யூ பார்த்தீங்கன்னா இங்கே டிசைட் பண்ணிட்டாங்க, ஸோ ஃபின் பேலருக்கு வந்து இனிமேல் புஷ் கொடுக்குற மாரி இல்லை. அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்பயோ நம்ம ஃபின் பேலரும் சொல்லியிருந்தார். ஸோ டபுள்யூல வந்து அவங்களுக்கு வந்து புஷ் கிடைக்குதோ இல்லையோ மேட்ச் அவங்க
தூக்குறாங்களோ இல்லையோ அவங்களுக்கு வந்து கேரே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து மற்ற கம்பெனிக்கு வந்து ஈஸியாக போகலாம். ஏன்னா ஃபின் பேலர் வந்து யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் ஈஸியாக எந்த கம்பெனிக்கு வேணால் போகலாம். அண்ட் எந்த கம்பெனியும் வந்து யோசிக்க மாட்டாங்க ஃபின் பேலரை எடுக்கிறதுக்கு. ஏன்னா அவர் எந்தமாரி ரெஸ்லர்னே நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃபின் பேலர் வந்து கவலை இல்லை, அவங்க டபிள்யூலியை வந்து அவங்க புஷ் பண்ணலன்னா டபிள்யூலியிலேருந்து அவங்க அசால்ட்டாக வந்து போயிடலாம். அண்ட் மேபி அது வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி ஏஇடபிள்யூ தான் இருக்கும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. பட் ரீசெண்ட்லி இதான் அப்டேட் வந்துருக்கு. ஸோ டபிள்யூலியை வந்து ஃபின் பேலரை புஷ் கொடுக்குற மாதிரி இல்லை. ஸோ யார் யாரெல்லாம் வந்து யோசிச்சு வச்சுருந்தீங்களோ பெருசாக உங்களோட கனவை இதோட முடியுதுன்னே நம்ம சொல்லலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பேசுவோம் rok-c பற்றி. ஸோ rok-c யாருன்னு தெரியாதுன்னு நான் சொல்கிறேன். ROH ரெஸ்லிங் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து உமன் சாம்பியனாகவே கூட வந்திருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா rok-c இவங்க வந்து நியூ யங்ஸ்டர் மாதிரி தான். அவங்களும் ரொம்ப இதெல்லாம் கிடையாது. அண்ட் இவங்கள வந்து டபிள்யூ வந்து ரீசென்ட்லி டபிள்யூ ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அந்த ட்ரைனிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டபிள்யூலுக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஸோ rok-c வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் ROH ரெஸ்லிங் கம்பெனிலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டபிள்யூலேருந்து அவங்கள சைன் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ rok-c-யை பார்த்தீங்கன்னா டபிள்யூலேருந்து சைன் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ rok-c மேலே வந்து டபிள்யூலிக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அண்ட் இவங்க வந்து டபிள்யூலி உமன் டிவிஷனுக்கு வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு டபிள்யூலி அவங்கள வந்து ஷைன் பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஸோ பார்ப்போம் எப்படி டபிள்யூ அவங்கள சைன் பண்ணுறாங்க இல்லையான்னு. ஏன்னா டபிள்யூலுக்கு வந்து rok-c மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் rok-c வந்து எப்படி இருக்காங்கன்னு. சாரி பார்க்குறதுக்கு இல்லை, அதாவது வந்தால் எப்படி இருக்குன்னு வந்து உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கைஸ், வரப்போகிற ராயல் ரம்பல் 2022 நம்மளோட சீனிசன் லீடர் 16 டைம் சாம்ப் ஜான் சீனா வரப்போகிறாங்களா. அண்ட் அவங்க வந்தால் வேறு லெவலில் தான் இருக்கும். அவங்க வந்தாலே ஒரு தனி என்ஜாய்மெண்ட்டே வந்து கிடைக்கும். ராயல் ரம்பலே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அந்தமாதிரி வந்து லெவல் போயிடும். ஸோ ரீசென்ட்லி டபிள்யூலியே வந்து இதை டீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டபிள்யூலியே டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சீனிசன் லீடர் ஜான் சீனா வந்து ராயல் ரம்பலுக்கு வரப்போகிறாங்களா. ஸோ என்ன நடந்திருக்குன்னு பார்த்து, ஸோ ரீசெண்டாக வந்து மண்டே நைட் ரா நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அங்கே வந்து நம்மளோட ரேமி ஸ்டுடியோ வந்து அவரோட சன் டாமினிக் மிஸ்டுடியோ வந்து எலிமினேட் பண்ணியிருப்பார். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கேட்ச் ஃப்ரேஸ் பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா சீனேஷன் லீடர் ஜான்சனோட கேட்ச் ஃப்ரேஸ் யூ கேன் சீமின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பண்ணுவாங்க. அண்ட் அதோட கிளிப்பு பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து போட்டு அண்ட் அங்கே வந்து கேப்ஷனில் என்ன எழுதியிருப்பாங்கன்னா ஒரு கோட் வந்து இன்னொரு கோட்டுக்கு வந்து சொல்லித்தராங்க. ஸோ என்ன பண்ணோன்ட்டு எப்படி எலிமினேட் பண்ணோன்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி யூ கேன் சீமின் வந்து நம்ம ரேமி ஸ்டுடியோ வந்து அந்த இதை வந்து கேட்ச் ஃபேஸ் பண்ணியிருப்பார். அண்ட் இங்கே வந்து ராயல் ரம்பல் எலிமினேட் பண்ணதுக்கப்புறம் இந்தமாதிரி கேட்ச் ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டபிள்யூலியே வந்து இது டீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தா எல்லாருமே வந்து ஒரே கேள்வி தான் கேட்டுன்னு. ஸோ ராயல் ரம்பலில் ஜான்சனாக வராங்களா, ராயல் ரம்பலில் ஜான்சனாக வராங்களா, வரப்போகிற ராயல் ரம்பலில் ஜான்சனாக வராங்களா, ஜான்சனாக வந்து ஜெயிக்க போகிறாங்களா, ஒரு டபுள்யூலி வந்து ஹிண்ட் பண்ணுறாங்களா, டபுள்யூலி வந்து லீக் பண்ணுறாங்களான்னு வந்து கமெண்ட்டில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதுதான் போயின்னு இருக்குது. ஸோ ராயல் ரம்பலில் ஜான்சனாக வருவாங்களா. இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா இதுக்கான சான்சஸ் வந்து இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ராயல் ரம்பல் வரத்துக்கு வந்து ஒரு ஃபியூட் வேணாம், ஸ்டோரி லைன் எதுவுமே வேணாம், ஜஸ்ட் ஒரு அப்பியன்ஸ் கோஸ்டம் தானே. ஸோ டபுள்யூலி வந்து மேபி ஜான்சனாக வந்து வர வைக்கலாம். ஸோ கைஸ் இதுதான் ரீசன்ட்லி டபுள்யூலி வந்து டீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ரேமி ஸ்டுடியோ வந்து அவரோட சன் எலிமினேட் பண்ணதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா அவர் வந்து யூ கேன் சீமின் வந்து டீச் பண்ணியிருக்காங்க. இதை ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து நம்மளோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட் பார்க்கலாம். அண்ட் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட பீஸ்டீன் கோஆர்டினேட் ப்ராக் லெஸ்னர் பற்றி. ஸோ வரப்போகிற ராயல் ரம்பலோட பீஸ்டீன் கோஆர்டினேட் ப்ராக் லெஸ்னர் வந்து நம்பர் 30 வர போகிறாங்களா. அண்ட் அவங்க வந்து ஜெயிக்க போகிறாங்களா இந்த வாட்டி நடக்க போகிற ராயல் ரம்பல் 2022. ஸோ ஏன்டா இப்படி நான் இப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ரீசெண்ட்லி பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆர்ட்ஸில் ஃபுல்லாகவே வந்து காம்படிஷன் போயின்னு இருக்குது. நம்மளோட ஃபார்மர் டபிள்யூ சாம்பியன் பிகிகோ அண்ட் நம்மளோட கரண்ட் டபிள்யூ சாம்பியன் பீஸ்டீன் கோஆர்டினேட் ப்ராக் லெஸ்னருக்கும். ஸோ நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு பேட்டிங் ஆர்ட்ஸ் வந்து காமிச்சிருக்கேன். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிகி வந்து ஃபஸ்ட்டில் இருந்திருப்பாங்க. அண்ட் இன்னொரு வாட்டி காமிச்சிருப்பேன், அதில் பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் வந்து ஃபஸ்ட்டில் இருக்காரு. அண்ட் இப்போ ரீசெண்ட்லி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆர்ட்ஸ் வந்து திரும்பி ஆர்ட்ஸ் வந்துருக்கு. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா பிகி தான் ஃபஸ்ட்டில் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மாறினே இருக்குது. ஒரு வாட்டி பிகி மேலே இருக்காரு. ஸோ இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் வந்து மேலே இருக்காங்க. ஆனால் ஒன்று நோட் பண்ணிங்கன்னா ப்ராக் லெஸ்னர் வந்து ஸ்டில் அந்த மேலே தான் இருக்கார். 1 இல்லைன்னா 1 இந்த மாதிரி தான் இருக்கார். ஸோ இங்கே வந்து இங்கே என்ன நம்பப்படுதுன்னா இதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே என்ன நம்பப்படுதுன்னா லைக் ப்ராக் லெஸ்னர் வந்து வரப்போ ராயல் ரம்பல் 2022 வந்து நம்பர் 30 வந்து என்ட்ரி பண்ணலாம். ஸோ லாஸ்ட் டைம் வந்து அவங்க நம்பர் 1 வந்தாங்க. அண்ட் இந்த டைம் வந்து அவங்க வந்தாங்கன்னா அது நம்பர் 30 தான் இருக்கும். அண்ட் மேபி அவங்க நம்பர் 30 வராங்கன்னா அவங்க வந்து அவங்களோட டபிள்யூ சாம்பியன்ஷிப் டைட்டில் வந்து தோத்துருக்கணும் அகேன்ஸ்ட் பாபி லாஸ்லி. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ராயல் ரம்பல் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்பர் 30 வந்து வரலாம். அண்ட் அவங்க வந்து
ராயல் ரம்பிளில் வந்து ஜெயிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்பப்படுது. ஸோ இதை பற்றி வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, இந்த வாட்டி நடப்போ ராயல் ரம்பிள் 2022 உங்களபடி யார் வந்து ஜெயிக்க போகிறானு உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், என்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி டவுட் லேட்டஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சீ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ நண்பா.